அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷாரிஃபா ஃப்ரம் ஷாரிஃபாஸ் ரெசிபீஸ். சேனலில் இன்றைக்கி நான் கருப்பட்டி டீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். இதுக்கு 1.5 லிட்டர் பாலை வந்து காய்ச்ச வச்சுருக்கேன். இது கூட 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் 1 துண்டு இஞ்சி வந்து நம்ம தட்டி போடணும். அண்ட் கருப்பட்டி வந்து நான் வந்து இந்த மாதிரி சைஸில் உள்ள கருப்பட்டியில் பாதி கருப்பட்டி மட்டும் எடுத்துருக்கிறேன். இஞ்சியை நம்ம தட்டிக்கலாம். இந்த பாதி கருப்பட்டியை வந்து நம்ம தண்ணியில் தான் போட போகிறோம். இப்போது தண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுமே இதில் வந்து கருப்பட்டி பாதியை போட்டுறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம இஞ்சி வந்து தட்டி இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் தேயிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 6 ஸ்பூன் வந்து தேயிலை சேர்த்துக்கிறேன். இந்த தேயிலையில் வந்து நமக்கு அதிமதுரம், துளசி, ஏலக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ்டு தேயிலை தான் இது. இது ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த தேயிலை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த வாசனை வந்து செம்ம வாசனையாக இருக்கும். அந்த கருப்பட்டியோட ஸ்மெல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அது வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கருப்பட்டியோட அந்த மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். பால் சூடாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த கலவையை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பட்டி டீ ரொம்பவே செம்ம டேஸ்டியான கருப்பட்டி டீ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நிறைய மசாலா அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக